ஒரு சின்ன கதை. ஒரு பசுமையான ஒரு இடத்துல அழகான ஒரு ஆறு. அந்த ஆறு பக்கத்தில் ரெண்டு ஆலமரம் இருக்குது. ஒரு பெரிய ஆலமரம், ஒரு சின்ன ஆலமரம் இருக்குது. ஒரு ஜோடி புறாக்கள் வந்து முட்டை விட்டு குஞ்சு பறிக்க ஒரு மரத்தை தேடிட்டு போகுது. அப்போ அந்த பெரிய ஆலமரத்தை பார்க்குது. இடம் கேட்குறக்காக அந்த பெரிய ஆலமரத்துக்கிட்ட கேட்குது. அந்த பெரிய ஆலமரம் இடம் தரலை. அதனால் அடுத்தது அந்த சின்ன ஆலமரத்துக்கிட்ட போய் இடம் கேட்குது. அப்போ அந்த சின்ன ஆலமரம் வந்து இடம் தருது. கொஞ்சம் நாளில் குஞ்சு பொறிச்சு அழகான வாழ்க்கையை வந்து அந்த பறவைகள் வந்து வாழ்ந்துட்டுருக்குது. அப்போ ஒரு கனமழை காரணமாக அந்த பெரிய ஆலமரம் வேரோட அந்த ஆத்தோட அழிஞ்சு போகிறது பார்க்குது அந்த பறவைகள். அந்த பறவைகள் வந்து அந்த மரத்துக்கிட்ட சொல்லுது, எங்களுக்கு நீ இடம் தரலையில அதான் நீ அழிஞ்சு போகிற அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பெரிய ஆலமரம் சொல்லுது, என்னோடய வேரில் பலம் இல்லை முன்னாள் மாதிரி, அதனால் அடுத்த எப்போ கனமழை வருதோ அப்போ நான் அழிஞ்சு போவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உனக்கு இடம் தரல. நீ உன்னோட குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழிஞ்சு போகுது அந்த பெரிய ஆலமரம். இந்த கதையிலேருந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர்த்த கடந்து வந்திருப்போம். ஒரு நல்ல உறவுகள் அவங்க கூட இருந்திருப்போம். அந்த உறவுகள் என்றைக்காவது நம்மளை நெகட்டிவாக சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அவங்கள தப்பாக நினைப்போம். அப்போ தப்பாக நினைக்காம அவங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு போனால் அந்த உறவுகள் நீடிக்கும். இந்த கதை மூலம் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.